இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் நான் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கரண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் உளுத்தம்பருப்பு வேணாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து அதை வந்து போடாமல் கூட இருக்கலாம் இப்போ உளுந்தும் ஜீரகம் கடுகு நல்லா புரிஞ்ச உரையே ஒரு ஆறு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டு வச்சுருக்கேன் அது தட்டி வச்ச பூனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சும்மா பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு நல்லா கிரேவியாக வேணும் நல்லா ஒன்றும் நல்லா கிரேவியாக சாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி மாதிரி வேணும்னா இன்னொன்று நீங்கள் வெங்காய தக்காளியோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு தக்காளி இருக்குது இல்லையா அந்த ஒரு தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் குட்டி தக்காளியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி வந்துடுச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காவை சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துக்கலாம் ஸோ முருங்கைக்காய் எப்போ கொஞ்சம் வேக லேட் ஆகும் இல்லையா அதனால் தண்ணி ஊற்ற வேகக்கப்புறம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்னை கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் நம்ம டீ குடிப்போம் இல்லையா அந்த டம்ளரில் வந்து ஒன்றை கால் டம்ளர் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் ஸோ வந்து சுடு தண்ணியை நான் வந்து ஒன்றே கால் கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நான் முருங்கை நல்லா வேகணும் அப்போ தான் ஒரு ஃப்ளேவர் எசன்ஸ்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் குழஞ்சா கூட பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து முருங்கைக்கா மசாலா ஸோ அது பத்து நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம முருங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு பாருங்க நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு நம்ம இப்போ வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா அதாவது மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாமல் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நான் வந்து மிளகாத்தூள் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் யூஸ் பண்ணுறேன் காரமும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ம தண்ணிலாம் நல்லா இழுத்துக்கிச்சு நம்ம மசாலாவும் நல்லா வேணால் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு பத்த தேங்காய் நான் வந்து திருவி வச்சிருக்கேன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஓகேங்களா அளவு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவல் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகிட்டு சுற்றி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இந்த மசாலாவோட தேங்காவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்மளுடைய முருங்கைக்காய் மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த அடுத்தது வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்